கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபுவின் மாமனார் சாமிநாதன் மீது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை முயற்சி செய்ததாக தியாகதுருகம் காவல்துறையினர் இந்த வழக்கினை பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய கள்ளக்குறிச்சி செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு இன்று காலை காதல் திருமணம் நடைபெற்றது. இந்த சூழலில் அவருடைய மனைவியினுடைய தந்தை, அதாவது சௌந்தர்யாவுடைய தந்தை, தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதான முழுமையான விவரங்களை பதிவு செய்ய. அதாவது கோபால், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் தியாகத்துருகத்தை சேர்ந்த பிரபு, பொதியில் பட்டதாரியான இவர், அதே பகுதியை சேர்ந்த சௌந்தர்யா என்ற 2 ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் படித்து வந்த மாணவி காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் அவருக்கான அந்த காதல் திருமணம் இன்று அவரது பிரபுவினுடைய இல்லத்திலேயே இன்று காலை எளிய முறையில் நடைபெற்றது. அப்போது அந்த இடத்திற்கு சௌந்தர்யாவின் தந்தையாக கூடிய சாமிநாதன் வந்துள்ளார். மேலும் ஏற்கனவே காவல் நிலையத்தில் வந்து எனது பெண்ணை வந்து சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்று விட்டதாக கூறி புகார் ஒன்று அளித்திருந்ததால் அந்த புகாரின் தொடர்ச்சி நடவடிக்கையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வீழ்ந்து வந்திருந்தார். மேலும் இன்று காலை சாமிநாதன் காவல் நிலையத்திற்கு முன்பாக உடலில் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய போவதாக மிரட்டல் விடுத்து முயற்சி செய்தார். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அவருடைய கையில் வைத்திருக்கக்கூடிய மண்ணெண்ணை பாட்டிலை வந்து வாங்கி அப்புறப்படுத்தியதோடு மட்டுமின்றி அவரது அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். மேலும் வந்து சாமிதுரன் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கான உரிய பதில் கிடைக்கும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத காரணமாகவே தனது மகள் இன்று வந்து திருமணம் செய்து கொண்டார், குற்றச்சாட்டு விடுத்தார். மேலும் அந்த காவல்துறையினர் வந்து அவரை வந்து இருவரும் வந்து மேஜர் மற்றும் அவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டதன்படி அவர்கள் வந்து திருமணம் செய்வதற்கு உரிய அனைத்தும் அவர்களுக்கு இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்துக்கூடிய அவர் அனுப்பி வைத்திருந்தார். இந்த நிலையில் வடத்துறையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் காயத்ரி என்பவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார், தியாகதுருகம் போலீசார் அவர் மீது தற்கொலை முயற்சி வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். கோபால், காவல் நிலையத்திற்கு முன்பு தனது மகளை மீட்டு தரக்கோரி அவர் வந்து பெற்றோருக்கு தீக்குளித்த சம்பவத்திற்காக தற்கொலை முயற்சி செய்கின்ற கோணத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்.